சியோன் சபை வழங்கும் வழங்கும்ரிசுத்தின் நேரம் நாமத்திற்கு பரிசுத்தத்தின் நேரத்திற்காக காத்திருக்கிற உங்களை ஆண்டவரும் இரட்சருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் கனி கொடுத்தல் என்கிற தலைப்பின் கீழே கடந்த மூன்று வாரமாக நாம் தியானித்தோம் இந்த கடைசி வாரத்திலும் அதை நாம் தியானிக்க இருக்கிறோம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் பாண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சிஷுகளை பார்த்து சொல்கிறார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படியானால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாரை தெரிந்து கொள்வார் என்று சொல்லி தியானிக்கும் போது என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொல்கிறார் அப்படியானால் யாரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறாரோ அவர்கள் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உடன்படிக்கை என்பது என்ன என்று தியானிக்கையிலே நல்ல மனசாட்சியிலே ஞான ஸ்நானம்

அவன் ஆண்டவரோடு கூட பண்ணுகிறான் அவனே அவளே ஆண்டவராய் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சரியா கிறிஸ்தவர்களே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நினைச்சிட போறீங்க நாங்க சின்ன வயசுலேருந்தே அவரை தாங்க வணங்குறோம் இருக்கலாம் அவர் உங்களை தெரிஞ்சு கொண்டா அதான் முதல் தடவை சொன்னேன் பெண்கள் பலர் ஒரு புருஷன் கேட்கலாம் அவர் கட்டலான்னு சொல்லி பத்தவங்க தன் பிள்ளைக்காக கேட்கலாம் கேட்டவங்கெல்லாம் ஒருத்தனுடைய மனைவியாக இருக்க முடியாது யாரை க மனைவியாக உடன்படிக்க பண்ணுறானோ அவ தான் அவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் அப்படியே கிறிஸ்தவங்களெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் அல்ல இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் மனம் திரும்பி ஞானசம் எடுத்தவங்க தான் ஆண்டவராக இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஓகே இப்போ சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு நீங்கள் என்ன மத்தினாலும் நீங்கள் விடத்தில் கேட்குறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படி நீங்கள் போய் காணி கொடுக்கவும் அந்த கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் அப்போ கனி கொடுக்கணும் அது நிலையாக இருக்கணுன்றார் அதில் ஓடிக்கக்கூடாது நிலைச்சிருக்கணும் கனி கொடுக்கணுன்றார் நீ போய் பா கனி கொடு என்ட்ட சேர்ந்துட்ட நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நீ நான் என்னால் தெரிந்து நீ அப்படி இருக்கும்போது நீ என்கிட்ட சேர்ந்துட்ட நீ போய் கனி கொடுக்கணும் அப்போ எதுக்கு சேர்த்தாரு கனி கொடுக்கறதுக்கு தான் சேர்த்தார் அவர் கூட என்ன கனி என்று சொல்லி நாம் கடந்த மூணு வாரமாக தியானித்தோம் முதலாவது நற்கரிகளாகிய கனியை தர வேண்டும் என்று சொல்லி ரச்சிக்கப்படும்னால ஆயிரம் அவர் செய்தோம் கிரியல் மோசமாகிச்சது ஆனால் இப்போ அவரோட சேர்ந்துட்டோம் இவரோட நாள் நல்ல கிரியல் வரணும் ரெண்டாவதாக உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர வழி அவர் மூலமாக எப்போதும் செலுத்தணும் நஷ்டமோ கஷ்டமோ லாபமோ துன்பமோ எது வந்தாலும் ஆண்டவரை துதிக்கத்தக்கதாய் நம்முடைய உதடின் கனியாய ஸ்தோத்திர பிரியமாக இருக்கிறவர் அவர் ஆகவே அதை செலுத்த வேண்டும் மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துனால் வரும் நீதியாகிய கனி அப்படின்னா இயேசு கிறிஸ்துனால் வருகிற வருகிறேன் நீதியாகிய வசனத்தினால் நாம் நிறைந்திருக்க வேண்டும் ஏன் நாம் பாவம் செய்யாதபடி காக்கவோ இயேசுவை போல பரிசுத்தம் ஆக்கவோ அந்த வசனம் தான் நமக்கு முடியும் ஆகையினால அவருடைய வசனத்துக்கு நடுங்கிறவளாக இருக்கணும் அந்த வசனம் படிக்கும்போது ஒப்பு கொடுக்கணும் முறுமுறுக்க கூடாது தர்க்கம் பண்ணக்கூடாது எல்லா வசனத்துக்கும் சொல்லியிருக்கு எல்லா வசனமும் எந்த வசனமா இருந்தாலும் முடிஞ்ச வசனத்தை கீழ்ப்படிவேன் மற்ற கீழ்ப்பட மாட்டேன் சொல்ல முடியாது கடினமான உபதேசம் யாருக்கும் அவர் மேல அன்பு இல்லாதவனுக்கு அது கடினமா இருக்குமா ஆண்டோர் மேல அன்பு இருக்கிறவனுக்கு எந்த வசனமும் கடினமாகவே இருக்காது ஆகவே ஆண்டோட வசனங்களுக்கு ஏசுகிசுனால் உண்டான நீதியின் கனியாகிய வசனத்தினால் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம் இயேசு விரும்பும் கனி என்ன புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் வானங்களே உயர இருந்து சுரியுங்கள் ஆகாய மண்டலங்கள் நீதியை பொழிய கடவது பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக கத்தராகிய நான் இவைகளை உண்டாக்குகிறேன் அருமையானவளே வானங்களே சொரியுங்கள் சொல்கிறது கனியை தந்தது இயேசுக்கு சிந்த பூமிக்கு வந்தார் ரட்சிப்பின் கனி உண்டாவதற்காக ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிப்பின் கனி பெற்ற அனுபவிக்கிறவன் என்ற அர்த்தம் கனி கொடுக்கிறது அடுத்த ஆத்மாவை நடத்துவதே அந்த ரட்சிப்பின் கனி அருமையான தேவஜனமே யோசித்து பாருங்கள் உங்களுக்கு யாரோ ஒருவர் சொல்லலைன்னா நீங்க ரட்சிப்புக்குள்ள வந்திருக்க மாட்டீங்க சிலர் ஆண்டவரே என்னோடு கூட பேசினார் ஓகே ரொம்ப சந்தோஷம் அநேகருடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பு எப்படி வந்துச்சுன்னா யாரோ ஒருத்தர் சொன்னாங்க நான் பிறந்ததுலேருந்து கிறிஸ்தவ மார்க்கத்தை சார்ந்தவன் மூன்றாம் கிளாஸ் படிக்கிறதுலேருந்து அதாவது சிஎஸ்ஐ மார்க்கத்தை சார்ந்தவன் குயரில் இருந்தவன் எனக்கு காலையிலும் மாலையிலையும் ஆராதனையில் கலந்து கொள்ளணும் ஞாயிற்றுக்கிழமை மூணு ஆராதனை கலந்து கொள்ளணும் இப்படியெல்லாம் இருந்து ஆண்டவருடைய கிருவையினால வேதத்தை படிப்பேன் கொள்வேன் எல்லாம் இருக்கும் வளர்ந்தேன் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியற்றவனாய் மாறி போய்விட்டேன் தற்கொலை செய்வதற்காக விஷ பாட்டில் வாங்கிட்டேன் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காவது வருஷம் பிப்ரவரி மாசத்தில் என்னுடைய வாழ்க்கையை முடித்திருப்பேன் யாரோ வந்து சொன்னாங்க அன்னைக்கு ரட்சிப்பின் கனியை அனுபவித்தேன் ரட்சிக்கப்பட்டேன் அருமையான சௌர்ணே சௌரியே உன்னால் ரஷிப்பின் கனி உண்டாக வேண்டும் என்பதற்காக தான் தேவன் உன்னை ரட்சித்தார் வாழ்க்கையை சாட்சிய வைத்தோட வசனங்களை சொல்லியோ ரட்சிப்புகள் கனியை தேவன் விரும்புகிறார் அப்படின்னு அடுத்த ரட்சிப்புகளை நடத்துவதை தேவன் விரும்புகிறார் சேர்த்தார் சேர்த்தாரு சேர்க்கப்பட்டவரை கனி வரணுமே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க ரெண்டு வருஷம் குழந்தை இல்லைன்னா கூட ஃபஸ்ட்டே ரெண்டு வருஷமாக குழந்தை இல்லை ஃபஸ்ட்டே ஜோமனிங்க ஃபஸ்ட்டு ரெவேக்கா ஈஸா கிட்ட கேட்குறேன் எனக்கு புள்ள தாரும் இல்லைன்னா சாவுறேன் அதெல்லாம் தெரியுது இவரோட சேர்ந்த பிறகு ரெட்சிப்பின் கனியை கொடுக்க தெரியலையே இவரோட சேர்ந்த பிறகு இவரோட சேர்த்தவங்க அநேகர் நமக்கு சொல்லித்தான் சேர்ந்தோம் ரட்சிக்கப்பட்டோம் இப்போ சேர்ந்த பிறகு நம்ம ரட்சிப்புகளை அநேகரை கொண்டு வரணுமே அந்த கனி அந்த கனி இல்லையே இல்லையே ஆண்டவர் சொல்கிறார் இறைமையா திருக்க தரிசன புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் இஸ்ரவேல் கத்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் இருந்தது அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகளானார்கள் பொல்லாப்பு அவர்கள் மேல் வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அருமையான உள்ளே இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமும் விளைவின் முதற் பலன் ஆங்கிலத்தில் ஃபஸ்ட் என்று எழிருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ரூட்ஸ் முதற் பழங்கள் இதில் முதற்பலன் என்று எழிருக்கிறது உண்மைதான் அது தமிழ் இங் ஆங்கிலத்தில் ஃபஸ்ட் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பன யார் இசிறல் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவங்கள அவங்களத்தான் சொல்றாரு எனக்கு முதற் பழங்கள் முதற் பழம் முதற் பழம் அப்ப பின்னால் பழம் இருக்கு நல்லா கவனிச்சுங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல விரும்புகிறேன் அப்ப ரட்சிக்கப்பட்டவன் தான் முதற் பழம் உன் அந்த ரட்சிப்பின் கனியை முதற் பழம் கொடுக்கணும் தான் உன்னை கூப்பிட்டார் ஒன்ன வச்சு முதற் பழங்களை கொண்டு வாக்க தான் நீங்கள் அநேகர் ஸ்விஸ்டேஷன் சொல்லி ஆத்மா ஆதாயம் பண்ணினீங்கன்னா ஆண்டவருக்கு அது முதற்பலனாம் மாறும் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க ய கோவிலன் முதலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார் இந்த இடத்துல என்ன இருக்குது நாம் முதற் பலன்களாவதற்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது முதல் பலங்களாக இருக்கு நம்மை சத்திய வசனத்தினால் ஜனிப்பித்தார் அப்படின்னா இந்த வசனம் தெரிஞ்சு இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் மனம் திரும்பி ஞானசாம் பெற்றோம் அபிஷேகம் பெற்றோம் இப்போ முதற் பலனா மாறிட்டோம் முதற் பலன் அதான் முதல் பலம் இப்போ நீங்களும் நான் யாரு முதற் பலன்கள் ரட்சிப்பு நான் பெற்றவங்க முதற் கனி கனி இந்த கனி வேணும்னு விரும்புகிறார் இந்த ரட்சிப்பின் கனி வேணும் பூமி திறந்திருக்குது இப்போ ஃப்ரீயா இருக்குது

அவன் மேலே அன்புடுவான் அப்படி இருந்தால் தாங்க செய்ய முடியும் இங்கே கவனிங்க நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி அந்த முதற் பலங்கிறது எப்படி சொல்கிறாரு ஓசியா திருக்க தசன புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரோவேலை கண்டுபிடித்தேன் அத்திமரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன் ஆனாலும் அவர்கள் பாகால் பெயர் அண்டைக்கு போய் லட்சையானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவைகளை போல தாங்களும் ஐயோ என்ன சொல்ற நான் தான் கண்டுபிடிச்சேன் நான் எப்படி அத்தி மரத்தில் முதல் பழுத்த பழத்தை போல உங்கள் பிதாக்களை நான் தான் கண்டுபிடி கண்டுபிடிச்சேன் அவங்கள என்னோட சேர்த்தேன் அத்தி மரத்தில் முதல் பழுத்த பழத்த போல நான் உங்களை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அர்த்தம் என்னங்க முதல் பழங்கிறது ரட்சிக்கப்பட்டது ரட்சிப்பின் கனி ஃபர்ஸ்ட் ஆனால் அத்தி மரத்தில் முதல் பழம் முதல் பழம் இப்போ இயேசு நடந்து போகிறார் போகும்போது நடக்கிற சம்பவத்தை ஒன்று பார்க்க போகிறோம் சுவிசேஷம் பதினோராவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் மறுநாளிலே அவர்கள் பிரித்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று இயேசு பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு போகிறார் வழியில் அவருக்கு பசி உண்டாயிற்றுங்க அவர் மனுஷனாக தான் இருக்கிறாரு அதனால அவருக்கு பசிதுச்சு பசிச்ச உடனே அவர் என்ன செய்கிறார் பாருங்க பதிமூன்றாவது வசனம் அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார் அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை நல்ல கவனிங்க பசி இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு தூரத்தில் பார்க்குறாரு நிறைய இலை இருக்குது ஏதாகும் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி போறாரு ஆனா அதுல இலை தவிர ஒண்ணுமே இல்லை அப்படின்னா என்ன பழம் இல்லை ஏன் பழம் இல்லை அத்திப்பழ காலம் இல்லை அதனால பழம் இல்லை ஹலோ நல்லா கவனிச்சிங்க ஏன் பழம் இல்லை அத்திப்பழ காலம் இல்லை அதனால பழம் இல்லை பழம் கொடுக்கறதுக்கு வழி இல்லை

அதுதான் பல காலம் இல்லைல்ல அப்புறம் ஏங்க அதை சொன்னார் பல காலம் இல்லை அப்புறம் ஏன் சபிச்சார் பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒருவரை சந்திக்கும்படி ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன் அவர் அதில் ரூமில் எடுத்திருந்தார் அங்கே ரூமில் என்னை உட்கார வச்சு பாத்ரூம் போனார் நாங்கள் ஒரு பைபிள் இருந்துச்சு கிரியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் அந்த இடியன்ஸ் அவங்க பைபிள் வைப்பாங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதில் ஒருத்தன் எழுதியிருக்கிறான் அண்டர்லைன் பண்ணி பல காலம்னு இல்லைன்னு தெரிஞ்சும் இவர் சபிக்கிறாருன்னா இவர் என்ன தெவோம் அப்படின்னு எழுதியிருக்கிறான் இவனுக்கு என்ன தெரியும் இவனுக்கு இவனுக்கு என்ன தெரியும் இவன் வேறு அண்டர்லைன் பண்ணி பல காலம் இல்லைன்னு தெரிஞ்சும் கூட பழத்தை தேடிட்டு போயிட்டு சபிக்கிறார் எப்படிப்பட்டவர் யார் இருப்பார் அப்படின்னு அண்டர்லைனில் எழுதி வச்சுருக்கிறான் அண்டர்லைன் பண்ணி பின்னால் புட் நோட் எழுதிக்கிறான் அருமையான பல காலம் இல்லை ஆனால் ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி பார்க்கிறார் பருவ காலத்துக்கு முன்பாக பழுக்கக்கூடியது முதற் பலன் முதற்கனி நல்ல கவனிங்க பருவ காலத்துக்கு முன்னால் பழுக்கக்கூடிய முதற்கனி அது காங்கிர கையெழுக்கும் போதே உள்ள போகிற மாதிரி இருக்கும் ஓ அந்த மாதிரி பருவ காலத்துக்கு முன்னால் பழுக்கக்கூடிய முதற்கனி இவர் போனது எப்போ பருவ காலம் இல்லை ஆனா அதுக்கு முன்னால என்ன இருந்திருக்கணும் முதல் கனி இருந்திருக்கணும் அவரை பசியா பசியாற்றுறதுக்கு முதல் கனி இருந்திருக்கணும் காலம் தான் வரப்போகுது காலம் வரல ஆனா அதுக்கு முன்னால ஒரு காலத்தில் போயிருக்கிறார் பருவ காலத்துக்கு முன்னால போயிருக்கிறார் ஆனா என்ன இருந்திருக்கணும் முதற்கனி இருந்திருக்கணும் அது இல்லை பருவ காலத்துக்கு முன்னால படுக்கிற முதல் கனி வேணுங்க

பழுக்கிற அத்தி மரத்தின் முதல் பழுக்கிற பழம் போல் இருக்கும் அது குழுக்குன்னா போய் பறிக்க வேண்டியில்லை குழுக்குன்னா வாயத்தில் டக்கு டக்குன்னு விழுந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி தான் பழம் முதற் பழம் அதை பறிக்க வேண்டியில்லை அப்படின்னா கையில் இருக்கிற போதே அப்படியே தின்றலாமான்னு இருக்கு முதற் பழம் இந்த பழம் இல்லாதனால்தான் காலத்துக்கு முன்னால பழுக்க வேண்டிய ஒரு பழம் உண்டு அதுக்கு பேர் தான் முதற் பழம் அந்த முதற் பழம் இல்லாதனால்தான் தேவன் அதை சவித்தார் அடுத்த நாள் வரும்போது சீசோ சொல்றாங்க நீ சவித்த மரம் பட்டு போயிற்று அப்படித்தான் அருமையான தேவஜனமே தேவன் உன்னை முதற் பழம் கொடுக்கத்தக்கதா முதற் பழம் கொடுக்கத்தக்க ஃபஸ்ட் ஃப்ரூட் கொடுக்கத்தக்கதா உன்னை ரட்சித்தார் உன்னை ரட்சித்தார் ஃபஸ்ட் ஃப்ரூட் அத்தி மரத்தில் முதல் பழம் முதல் ஃப்ரூட் யார் சத்திய வசனத்தினால் தான் முதல் பலன் தான் முதல் பலன் முதற் யோசித்து பார் எனக்கு எனக்கு காலம் சார் அவ்வளோலாம் சொல்ல தெரியாது சார் என்னால் முடியாது சார் ஹலோ உங்ககிட்ட காலத்துக்கு முன்னால் முதற் விரும்புகிறார் ரட்சிக்கப்பட்ட அநேகரை ஆண்டோர் பக்கத்தில் கொண்டு வரணும்னு விரும்புகிறார் ஒன்னால முடியலையே செய்யலையே ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு ஒன்ன ரட்சித்தாரு நீ ரட்சிக்கப்பட்டது எதற்கு அடுத்த உனால வரணும் தானே அதனால தான் உனக்கு அந்த ரட்சிப்பினை தந்தார் அந்த கனியை அனுபவித்ததே உனக்கு எதற்கா ஒன்னால அடுத்தவன் அந்த ரட்சிப்பின் கனியை அனுபவிக்கணுமே அடுத்தவன் அந்த ரட்சிப்பின் கனியை வரணும் பெற்றுக்கொள்ளுமே எத்தனை பேருக்கு இந்த ஆசை விஷயத்தில் விழுந்துட்டான் பாவம் செஞ்சுட்டான் அதுக்கப்புறம் அவனால் எழும்ப முடியல ரொம்ப ஆயிட்டான் ஒரு நாள் நாத்தான் திற்க தரிசி அவனை எச்சரித்த பிறகு கதறான் ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீத எழுதுறான் அண்டவரே நிமர்ச்சிங்க ஒரு சுத்தாவின் எடுத்து எடுத்துடாதீங்க அப்போ சொல்றான் உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்பொழுது பாதை இருக்கும்போது வழியை உபதேசிப்பேன் பாவிகள் மனம் திரும்புவார்கள் சொன்னான் அப்படின்னு அர்த்தம் என்ன யாருக்கு உற்சாகத்தின் ஆவி இருக்குதோ அவங்க இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து ரட்சிப்புகளை நடத்துவாங்க உற்சாகத்தின் ஆவி இருக்கிறவனால தான் முடியும் சௌரியே நீ ரட்சிப்பின் கனியை கொடுக்க வேண்டும் என்று தானே தேவன் உன்னை அவரோடு சேர்த்தார் நீ அந்த கனி உண்டாக வேண்டும் அது திரளாய் உண்டாக வேண்டும் அது நிலைத்திருக்க வேண்டும் என்று எண்ணித்தானே உன்னிடத்தில் எதிர்பார்த்தார் ஆனா அந்த முதற் பலனை கொடுக்க வேண்டிய நீ நீ கொடுக்காத பட்சத்தில் என்ன நடக்கும் அன்னைக்கு சபிச்ச அன்னைக்கு சபிச்ச இன்னைக்கு என்ன நடக்கும் தெரியுமா மத்தேழன சுவிசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த மரத்தை சபித்து விட்டார் காலத்துக்கு முன்னாலே முதற்பலன் கொடுத்து இவரை சந்தோஷப்படுத்த வேண்டிய அந்த மரமானது இவரை பசியாற்ற வேண்டிய மரமானது அந்த முதற்பலத்தை பலத்தை கொடுக்காதனாலே உனக்கு வேண்டாம் இந்த உலகத்தில் வாழ்க்கை மரத்த சவிச்சார் ஆனா இங்க என்ன சொல்ற தேவர் ராட்சி உன்னிடத்தில் நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை கொடுக்கிறவனிடத்தில் அது கொடுக்கப்படும் ஐயா தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவன் மனந்திரும்பி ஞானசனம் பெற்ற அபிஷேகம் பெற்றவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவன் ஆனால் நீ கனி கொடுக்காத பட்சத்திலே ராஜ்யத்தே உன்னை விட்டு பிடுங்கி யார் கனி கொடுக்கிறதுக்கு சரியான நபரோ அவன்கிட்ட என்கிட்ட கொடுத்துருவார் நீ யோசிக்கலாம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் ஞானஸ்தானம் பெற்றுக்க அபிஷேகம் பெற்றுக்க ராஜ்யமே உனக்கு இல்லப்பா இல்லம்மா என்ன சொல்ல போறே என்ன சொல்ல போறே நீ மிகுந்த கனி கொடுத்தால் பிதா மய்மைப்படுவார் எனக்கும் சிஷுலா இருப்பீர்கள் என்று சொன்னார் சுவிசேஷத்தை அப்பின் கனியை கொடுக்க வேண்டிய நீ இந்த காலத்தில் நீ மௌனமா இருக்கிறாயே இந்த காலத்தில் உனக்கு அதை குறித்து அறிவில்லாமல் இருக்கிறாயே நான் ஏன் குடும்பம் ஏன் வாழ்க்கை எனக்கு நான் நிறைய ஆசிரியமா ஆசிரியமா இருக்கிறேன் உண்மைதான் அக்தி மரன் நலன் கொடுக்குது அத்திமரன் நலல் கொடுக்குது அநேர் அதில் வந்து உட்கார்ந்து இருக்கலாம்

மற்றவங்க ட்ரட்சிப்புகளை வரவழைக்கிறது உங்கையில் தான் இருக்குது அருமையான தெய்வ தனிமை இன்றைக்கி அநேக பரிசுத்துவன்கள் வாழ்க்கையில் அடுத்தவங்க ரட்சிக்கப்படணுங்கிற நோக்கமும் இல்லை ஏக்கமும் இல்லை ஆனால் நாங்கள் ரொம்ப ஆசீர்வமாக இருக்கும் புருதேவ் ஆண்டவர் எங்களை ரொம்ப ஆசீர்விச்சிருக்காரு எங்கள் குடும்பத்தெல்லாம் அவ்வளோ ஆசீர்வமாக கொண்டு வர்றதுக்கு நாங்கள் காரணமானோம் உண்மை தான் அந்த மரம் நழல் கொடுத்தது உண்மை தான் ஆனால் முதல் பழம் கொடுக்கலையே ஆண்டவர் விரும்புகிற முதல் பழம் கொடுக்கலையே அவரை பசியாற்ற முதல் பழம் கொடுக்கிறியே அருமையான நீ ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு வேண்டாம் கொடுக்கலாம் ஆனால் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய ரட்சிப்பின் கனியை உன்னால கொடுக்க முடியலையே அதையாவது சபிச்சர் மரம் அது ஆனால் வாங்கிட்டு இருந்து ராஜ்யத்தை பிடுங்கி இப்படி கனிகளை கொடுக்கக்கூடிய வேற ஒருத்த கொடுக்க என்ன சொல்ல போறப்பா என்ன சொல்ல போகிறேன் சௌனே என்ன சொல்ல போகிறேன் ராஜ்யம் வாங்கிட்டு வந்து புடுங்கப்படணுமா இல்லை ஆண்டவருக்கேற்ற கனி கொடுப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லப் போகிறாயா ஆண்டவரே நற்கிரிகளாகிய கனிகளை கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன் உதடிகளின் கனியாகிய சோத்திர வலியை கொடுக்க வாஞ்சிக்கிறேன் இயேசுக்கு கிறிஸ்துனால் வன் உண்டாகிற நீதியின் கனியை கொடுக்க வசனமாக வசனத்தை நான் முழுவதுமாய் பெற்று வாழ வாஞ்சிக்கிறேன் அதோடு மாத்திரம் அல்லட்சிப்பின் கனி என்னால் உண்டாகட்டு ஆண்டவரேன் நான் ஜனங்கள் ரட்சிக்கப்பட சுவிசேஷம் சொல்லுவேன் ரட்சிக்கப்படும்படி என்னால் முடிந்ததை கொடுப்பேன் என்னுடைய வாழ்க்கையினை ஒப்புக் கொடுக்கிறேன் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இந்த இந்த நாளிலே எனக்கு தருவீராக என்னிடத்தில் என்னிடத்திலிருந்து பரலோக இராட்சியத்துக்குரியவனாக என்னான் என்னிடத்திலிருந்து நீக்கப்பட்டு வேறொருத்தன கொடுக்கப்படக்கூடாது வேற ஒருத்தன் ஆண்டவர் அது தேவனுடைய ராட்சியம் உன்னிலிருந்து பிடுங்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனிகளை தருகிறவனுக்கு அதை கொடுப்பேன் அப்படின்னு அர்த்தம் என்ன உங்ககிட்ட ஒன்ன எதுக்கு தேவனுடைய ராட்சியத்தில் வச்சாரு நீ அதற்கேற்ற கனி கொடுக்கணும் தான் நினைச்சு ராட்சியத்துக்குரிய அவனை வச்சாரு அதுக்கே உனக்கு பிரியம் இல்லையே அதுக்கே உனக்கு பிரியம் இல்லையே ஆனா ராட்சியத்துக்கு பிரியம் இல்லையா அந்த ராஜ்யத்தை வாங்கிட்ட கொடுத்தது எதுக்கு அதற்கேற்ற கனி ஆண்டவர் கொடுப்பா என்றே கொடுத்தார் ஆனால் இன்றைக்கோ அதை குறித்து அறிவில்லாமல் போய்விட்டாய் என்ன சொல்லப் போறேன் இல்லை ஆண்டவரே என் ஆண்டவரோடு கூட இணைச்சீர் ஆண்டவரே என் இணைத்தீர் நான் கனி கொடுக்க வேண்டும் அது நிலைத்திருக்க வேண்டும் என்று ஏற்படுத்தினீர் நான் உதடு ஆண்டவர் நற்கிழாய் கனிகளை தர விரும்புகிறேன் உதரின் கனியாக ஸ்தோத்திர பலியை கொடுக்க விரும்புகிறேன் ஏசு கிறிஸ்துவினால் உண்டான நீதியின் கீழ் கனியாகிய வசனத்தினால் நிறைந்திருக்க விரும்புகிறேன் ரட்சிப்பின் கனியாகிய ஆத்ம ஆதாயத்தை நான் செய்ய நினைப்பு கொடுக்கிறேன் அர்ப்பணிப்போமா என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோக ராட்சியத்தில் நம்மை சேர்க்கிறது மாற்றமல்ல அவர் வரும்போது அவரை சந்திக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை நமக்கு தருவாராக நம் மூலம் தேவன் மயமப்படுவாரார் கண்களை மூடி கத்தை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் மகாபர் சுத்தமல்லுங்கள் பரலோக பிதாவை முப்படையவர் சுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ரெட் ஷிப்பின் கனியை விரும்புகிறவரே இஸ்ரேல் முதற் பலன் என்று சொன்னீரே சத்திய வசனத்தினால் ஜனிப்பிக்கப்பட்டு முதற் பலன்கள் ஆனவரும் என்று சொல்லியிருக்கிறதே அப்படியானால் முதற் லட்சிக்கப்பட்டவளை முதற் பலன் என்று சொல்கிறீரே ஆண்டவரே ரட்சிப்பின் கனியை கொடுக்க வேண்டிய நாங்கள் மற்றவளை முறை பட்சத்தில் கொண்டு வர வேண்டியும் நாங்கள் அந்த மரம் முதற் பழத்தை கொடுக்காம அந்த காலம் ஒரு பருவகாலம் இல்லாது இருந்தால் போதிலும் முதற் பழத்தை கொடுத்துருக்கணும் ஆண்டவரே அது கொடுக்காதனால அன்னைக்கு சவிச்சிட்டிங்க அது இருந்திருக்கணும் ஆனா அது இல்லை அதனால சவிச்சிட்டிங்க அதே போல் எங்கள் வாழ்க்கையில் இரட்சிப்பின் கனியை கொடுக்க முடியாத பட்சத்தில் எங்களிடத்தில் இந்த ராட்சி நீக்கப்பட்டு தேவ் வேற ஒரு இடத்துக்கு போயிரும் கனி கொடுக்குற இடத்துல போயிரு சொல்லி எச்சரிச்சிங்க இந்த இந்த வேலையில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே தேவனே நீங்க விரும்புகிற கரிகளை கொடுத்து ஆண்டவரே அது நினைத்திருக்கத்தக்கதாய் கத்தர் எங்களுக்கு கருவிதாங்க என்னையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம் அப்படியே வச்சுங்க ஏசுக்கு சுன் என்பராமத்தில் பிதாவே